நடிப்பின் அரக்கர்களான உலகநாயகன் கமலஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் பாசில் என்று மூன்று பேரையும் வைத்து இளம் இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை இயக்கி வருகிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தற்போது காரைக்குடி சென்றுள்ளது. காரைக்குடியில் படப்பிடிப்பு ஆரம்பமாகி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக பிக்பாஸ் மூலம் புகழ்பெற்ற நடிகை சிவானி கலந்து கொள்ளப் போவதாக தகவல் ஏற்கனவே வெளியானது. தற்போது விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதிக்கு மூன்று நாயகிகள் என்றும், சிவானியை தொடர்ந்து மைனா நந்தினி மற்றும் இன்னொரு சீரியல் நடிகை நடிக்க இருக்கின்றார் என்ற தகவலும் இணையத்தில் வெளியாகியுள்ளது. அதுமட்டுமின்றி விக்ரம் படத்தில் நடிப்பதற்காக விஜய் சேதுபதிக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய் சேதுபதிக்கான ஜோடி மற்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கமல் மற்றும் ஃபகத் பாசிலுக்கு ஜோடியாக யார் நடிக்கின்றார்கள் என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். இதேவேளை அண்மையில் உலகநாயகன் படத்தில் நடிகர் நரேன் இணைந்து கொண்டார். படப்பிடிப்பில் நடிகர் கமலுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தினை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியிருந்தார். இதுபோல அடுத்தடுத்து கமல் படத்தில் நடிக்கப் போகும் நடிகர்கள் குறித்த தகவல்கள் உறுதியாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.